கொரோனா பரவலை தடுக்க தமிழ்நாடு முழுவதும் இன்று 35வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. சென்னையில் 2000 இடங்களில் முகாம்கள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த சிறப்பு தடுப்பூசி முகாமில் மக்கள் ஆர்வமுடன் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்கிறார்களா? இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வருண்யா, தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு உச்சத்தில் இருந்தபோது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தடுப்பூசி போடுவது பணியானது தொடங்கியிருந்தது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் முதற்கட்டமாக முன்கள பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியானது துவங்கியது. அதன் பிறகு 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள், 40 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் என படிப்படியாக தடுப்பூசி போடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது 14 வயதுடையவர்களுக்கு அனைவருக்குமே தடுப்பூசியானது போடப்பட்டு வரக்கூடிய சூழலில், தற்போது வரையிலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் முதல் தவணை தடுப்பூசி என்பது 98% பேருக்கும், அதே போல இரண்டாம் தவணை தடுப்பூசி என்பது 89% பேருக்கும் தடுப்பூசியானது போடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடும் பணியானது துவங்கியது. இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டு 6 மாதம் நிறைவு பெற்றவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடும் பணியானது தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில், இதற்கான பூஸ்டர் டோஸுக்கான சிறப்பு முகாமும் கூட தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வாரந்தோறும் மெகா தடுப்பூசி முகாமை தமிழக அரசு சார்பாக நடத்தப்பட்டு வந்த நிலையில், கொரோனா பாதிப்பு தற்பொழுது படிப்படியாக குறைந்திருக்கக்கூடிய சூழலில் மெகா தடுப்பூசி முகாம்களை வந்து நடத்த வேண்டாம் என்று உத்தரவானது போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் இந்த பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடுபவர்களுக்கு இலவசமாக 60 நாட்களில் தடுப்பூசி போடும் திட்டமானது துவங்கப்பட்டிருந்தது. 18 இலிருந்து 59 வயதுடையவர்களுக்கு இந்த பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடும் பணியானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில், இதற்கான கால அவகாசம் இன்னும் 1 மாத காலம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில், வாரத்தில் 2 முறை இந்த பூஸ்டர் டோஸ் தடுப்பூசிக்கான சிறப்பு முகாமானது நடைபெற்று வருகிறது. அதே போல வந்து பூஸ்டர் டோஸ் தடுப்பூசிக்கு முகாமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில், இன்று தமிழகம் முழுவதும் 35வது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 இடங்களில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 50,000 இடத்திலும், அதே போல சென்னையை பொறுத்தவரையிலும் 2,000க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த மெகா தடுப்பூசி முகாமானது இன்று நடைபெற்று வருகிறது. அரசு பள்ளி கல்லூரி, அதே போல மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையங்கள், மக்கள் அதிகமாக கூடக்கூடிய மார்க்கெட் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் மெகா தடுப்பூசி முகாமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இன்றைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக இந்த மெகா தடுப்பூசி முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட திறந்து வைத்திருந்தார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் எண்ணிக்கை முழுமையாக அனைவரும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு சார்பாக இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2 வாரத்திற்கு 1 முறை இந்த மெகா தடுப்பூசி முகாமானது தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. துயர் எனும் கடலில் சிக்கி தவிக்கும் வாழ்க்கை படகை கரை சேர்க்க கை கொடுக்கும் கரங்களும் கலங்கரை விளக்கம்தான். உண்மையை நிலைநாட்ட உங்களுக்கான ஓர் களம். ஏய்த்து பிழைப்பவர்களை எதிர்கொள்ள முடியாமல் விதியின் மீது பழி போடலாமா? விழிநீர் துடைத்து வழி தேடலாம் வா, உங்களின் கண்ணீரை துடைக்க உங்களுக்காக நான். புது பொலிவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது சீசன் 2.